Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து என்னோட சன்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இன் பெங்களூர். துபாயில இருந்து வந்து ஒரு 7 to 8 months ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து ஆன்லைன் கிளாஸ் இங்கே வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து ஆன்லைன் கிளாஸாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஹரி எதுவும் தெரியல. அந்த ஹரி பரி டிஃபன் கட்டி கொடுக்குற, ஸ்நாக்ஸ் கட்டி கொடுக்குற அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு, ஸ்மூத்தாக போயின்னு இருந்துச்சு. அங்கே துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போயிடுவான். லைக் 7:15 பஸ் வந்துடும். இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்கூல் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா வந்து 6:45, 6:30 பஸ் வந்துடும். ஸோ ஏர்லி மார்னிங் கான்செப்ட் தான் அவங்களுக்கு. ஏர்லி மார்னிங் போயிட்டு மத்தியானம் லைக் 1:30, 2:00 வீட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து இருக்கும் ரொம்ப ஹாட்டாக, சம்மர் டைம்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால அங்கே வந்து சீக்கிரமாக வந்து காலையில் போயிட்டு மத்தியானம் வந்துடுவாங்க. பட் இங்கே வந்து லஞ்சு கொடுக்குற வேலையெல்லாம் இருக்கும். பட் அதனால வந்து கொஞ்சம் வந்து ஆன்லைன் கிளாஸ்னால வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பசங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே நான் கோவிட் சுச்சுவேஷன்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி இப்போ நார்மல் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. இங்கே வந்து ஸ்கூலும் வீடும் வந்து பக்கத்தில் தான், லைக் 3 to 4 kilometers தான். ஸோ அதனால் பஸ்ஸு தான் ஆப் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங் வந்து ஒரு 1 week, 2 weeks வந்து பேரண்ட் வந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் தான் வந்து போய் ட்ராப் பண்ணணும், அதே மாதிரி பிக்கப் பண்ணணும். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 9 to 12:30 தான் இப்போ ஸ்டார்டிங் வந்து பசங்க செட் ஆகிறதுக்காக 9 to 12:30 தான் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் மார்னிங் வந்து டிஃபனை வந்து சாப்பிட வச்சுட்டு ஸ்நாக்ஸ் டைம் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ லைக் 10:30 to 10:40 ஒரு 10 minutes, 5 minutes பிரேக் இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்நாக்ஸ் டைம் மட்டும் தனிப்பங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச அந்த பேசன் ஆம்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அதை வந்து பண்ணுன்னு சொன்னான். ஸோ மார்னிங் அவனுக்கு அதை பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்குக்கு வந்து நான் ரேப் மாதிரி பண்ணுறேன், சப்பாத்தி ரோல் ரேப் மாதிரி பண்ணுறேன். அவனுக்கு பிடிச்ச அந்த நியூட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ண போகிறேன். அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு. ஸோ ரொம்ப ஃபிங்கர்ஸ் க்ராஸ்டாக இருக்குது, பார்க்கலாம். ரொம்ப க்வெஸ்டின்ஸ் அவங்ககிட்ட வந்துச்சு ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னோன்னே. துபாயில் இருக்க மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குமா, அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இங்கே கிடைப்பாங்களா, என்ன லாங்குவேஜ் பேசணும், அங்கே மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் தான் பேசணும். ஸோ அதனால் இங்கேயும் இங்கிலீஷா இல்லைன்னா கன்னடம் பேசணுமா, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதை நான் உட்காந்து நேற்று கிளியர் பண்ணி அவனை வந்து தூங்க வச்சேன். ஸோ அந்தளவுக்கு அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு. இங்கே வந்து பயங்கரமாக சில்லுன் இருக்குது, கால் எடுத்து வெளியே வாசல்லே வைக்க முடியல. ஸோ அதனால் பசங்களுக்கு ஸ்வெட்டர்லாம் வந்து போட்டுட்டு தான் அனுப்பணும். ஸோ இப்போ போய் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மார்னிங் டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எங்களுக்கு வந்து நான் தண்ணி டிஷ் பண்ணியிருக்கேன், அவனுக்காக வந்து இந்த பேஸன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்நாக்ஸும் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மார்னிங் எனர்ஜி பூஸ்டே வந்து இந்த கிச்சனை வந்து க்ளீனாக பார்க்குறது தான். ஏன்னா கொஞ்சம் லேசியாக அதை க்ளீன் பண்ணாமல் தூங்கிட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு வந்து டபுள் த ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வேலை எதுவுமே ஆகாது. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து தூங்குவேன். அண்ட் இன்றைக்கி வந்து சோம்நாத்தோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவனையும் எழுப்பிட்டேன். ஸோ எனக்காக வந்து இங்கே ஜிஞ்சர் டீ தான் போட்டுருக்கேன். இது வந்து ஜிஞ்சர் டீ வித்தவுட் மில்க். ஸோ ஜஸ்ட் லெமன் அண்ட் ஹனி மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மெயினாக ஒரு 5 minutes or 10 minutes எனக்கு டீ ஒரு காஃபி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இந்த பால்கனியில் தான். ஸோ இந்த சேரில் உட்காந்து இந்த பால்கனியில் ஒரு 5 minutes கண்டிப்பாக வந்து என்ன பிஸியாக இருந்தாலுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது குடிச்சிட்டு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஸோ மார்னிங் எங்களுக்காக வந்து தக்காளி குழம்பு வந்து பண்ணியிருக்கேன், தக்காளி குருமா மாதிரி. இது வந்து இட்லிக்காக. பட் சோம்நாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நைட்டே வந்து தூங்கும் போதே கேட்டுனா எனக்கு வந்து பேசன் ஆம்லேட் வேணும், அது வந்து எக்லெஸ் ஆம்லேட்டு. ஸோ அது வந்து காய்கறிலாம் போட்டு சீஸ் போட்டு ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வேணும்னு கேட்டுருந்தான். ஸோ அதனால் அதை வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது அவனுக்கு மட்டும் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் பண்ணேன். லைக் 3 எக்லெஸ் ஆம்லேட் வரும். இங்கே வந்து 1/2 கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இங்கே வந்து அதுக்கு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது கூட வந்து காய்கறியும் போட்டுடலாம். இங்கே ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமேட்டு கொடமிளகா வந்து 1/2 கப்பு போட்டிருக்கேன், வெங்காயம் 1/2 கப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் கடைசியாக வந்து மல்லி இலை வந்து சாப் பண்ணி நல்லா ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேன், இந்த மாதிரி பெரிய பேனில் வந்து ஒயிடாக இருக்க பேனில் வந்து பட்டரை வந்து நான் தடவிக்கிட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய குழிக்கரண்டி வந்து எடுத்து அதில் ஊற்ற வேண்டியது தான். ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ லைக் எல்லா லேயரும் வந்து ஈவனாக வந்து வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக ஆம்லேட் வந்து ஊற்றுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து டாப்பிங் வந்து இந்த தக்காளி போடலாம், இல்லைனா வந்து இந்த துருவின சீஸ் போட்டலாம். அதுக்கு மேலே வந்து ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து எது வேணால் போட்டுக்கலாம். ஆரியனோ இல்லை ஸ்பைஸ் மிக்ஸ்டு ஸ்பைஸ் மிக்ஸ் போடலாம், இல்லைனா வந்து பெப்பர் போட்டுக்கலாம். இங்கே நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்டு பெப்பர் வந்து போட்டிருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வேக வச்சு எடுத்தாவே போதும். இது வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. அண்ட் நீங்கள் சீஸ் வந்து ஷ்ரெட்டட் சீஸ் போட்டிருந்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும், நல்லா வந்து சீஸ் உருகியிருக்கும். இங்கே வந்து என்கிட்ட ஸ்லைஸ் சீஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து மேலே அப்படியே நான் டாப் பண்ணிட்டேன். இங்கே நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் இல்லைனா மைனஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுங்க. இது ஒரு குயிக் அண்டு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ மார்னிங் லேட் ஆகிடுச்சு, பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், இல்லை ஸ்நாக்காக கூட இதை கொடுத்து அனுப்பலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் டக்குன்னு வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் இது வந்து ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு வந்து விஸ்டாண்ட் ஆகும், ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு பசிக்காது. ஸோ பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து காய்கறியோடு வந்து சாப்பிட்ருவாங்க, இல்லைனா சோம்நாத்தெல்லாம் வந்து ரொம்ப பிக்கி ஈட்டர், காய்கறிலாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தனா எல்லாம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு ஸ்நாக் வந்து ஒரு ரேப் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த சப்பாத்தி வந்து நான் போட்டு வச்சுருந்தேன், இது நார்மல் வீட் சப்பாத்தி வீட்டில் போட்டது தான். அண்ட் இது கூட வந்து ஒரு ரேப் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஹாஃபாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து நான் வந்து இங்கே நியூட்டலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நான் பனானா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஹாஃபில் வந்து அதை வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பீனட் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அடுத்த லேயரில் வந்து தேர்ட் லேயரில் பீனட் பட்டர். ஸோ அதுவும் கரெக்டாக வந்து அந்த லேயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபோர்த் லேயர் வந்து சீஸ் வச்சுருந்தேன், க்ரீம் சீஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த க்ரீம் சீஸும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். ஸோ 4 லேயர்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து லைக் ஸ்வீட்டு தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு லேயர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஜஸ்ட் அனியை வந்து ட்ரிசில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிடமன் பட்டை இருக்கு இல்லையா, அதோட பவுட்ரு கூட வந்து சுகரை மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்து மேலே வந்து நம்ம சீவில் லைக் அந்த ஜல்லடையில் வந்து நம்ம தட்டி விட்டால் ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி ராப்புக்கெலாம் அந்த எசன்ஸ், அந்த சினமனோட எசன்ஸ் வந்து அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து பட்டரில் வந்து டாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரில் பேன் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து ஒரு 2 நிமிஷம் டாஸ் பண்ணிட்ட அப்புறம் லேயர் கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு வரி வரியாக லேயர் கொடுக்கும். நல்லா டாஸ் பண்ணிவிட்ட அப்புறம் நல்லா வந்து கிறிஸ்பியாக, அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக, உள்ளார வந்து இந்த பீனட்டு அதுக்கப்புறம் நியூட்டல்லாவோட எசன்ஸ் பனானா சூப்பராக இருக்கும். லைக் இது வேஃபிள்ஸ் மாதிரி இருக்கும், வெளியே வேஃபிள்ஸ் பசங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வீட்லேயே நம்ம பண்ணிடலாம். இது கூட வந்து டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்குக்கு வந்து நான் நட்ஸ் கொடுத்துட்டேன், வால்நட் கேஷ்யூ அண்டு ட்ரை கிரேப்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் டேனால பேரண்ட்டை தான் வந்து ட்ராப் பண்ணணும் ஸ்கூலில். ஸோ அதனால் வந்து அவங்க அப்பா கிளம்பிட்டாங்க. அண்ட் ரொம்ப இங்கே சில்லுன்னு இருக்கனால பசங்களுக்கு வந்து இந்த ஸ்வெட்டர் போட்டே ஆகணும் இங்கே. அண்ட் ஒன் மோர் டைம் பசங்களுக்காக வந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லிடணும். ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு கொஞ்சம் அவசரத்தில் ஸ்கூலுக்கு போன எக்ஸைட்மெண்ட்டில் வந்து மறந்துடுவாங்க. ஸோ அதனால் திருப்பியும் நான் வந்து அவனுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டுருக்கேன், டிஃபன் பாக்ஸஸ் அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்லாம் வந்து எங்கே வைக்கணும், எப்படி இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா மாஸ்க்லாம் வந்து கொடுத்து அனுப்புறதுனால அது இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் டவல் லைக் நாப்கின் மாதிரி ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவனோட புக்ஸ் அண்டு ஸ்நாக்ஸு பென்சில் எல்லாமே வந்து பேக்கில் வச்சதை பற்றி நான் எல்லாமே அவனுக்கு கிளியராக சொல்லிட்டேன். அண்ட் மறக்காமல் வந்து சானிடைசரும் வந்து அவனுக்கு கொடுத்தமிச்சேன். ஸோ சப்போஸ் வந்து கை கழுவ முடியலன்னா சானிடைசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அவனுக்கு வந்து எல்லாம் வந்து புரியுது. அண்டு வந்து அவன் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு, நியூ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறது, ஸ்கூல் பார்க்க போகிறதுக்கு.
சோம்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட அப்புறம் எல்லாம் கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எங்களோட டிஃபன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே இட்லி ஊற்றி வச்சுட்டேன். எங்கள் தக்காளி குருமா ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து இந்த இட்லி தட்டு வந்து ரொம்ப ஃபேவரட்டான தட்டு. ஏன்னா வந்து முன்னாடி நான் வந்து நார்மல் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வந்து இட்லி ஊற்றிருந்தோம். அது வந்து அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ், அந்தளவுக்கு வந்து அந்த ஷேப் வந்து வராது. இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தட்டில் ஊற்றுறது எங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வர சொல்லிட்டாங்க. லைக் 11:30 வந்து அங்கே வந்து இருக்கணும். ஸோ 12:00 வந்து டிஸ்பர்சனால வந்து இந்த பஸ்ஸு வந்து ஆஃப் பண்ணிட்டோம் வேனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ரூட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து 3.5-4 kilometers இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா மழை நிறையா விட்டு விட்டு பெஞ்சின்னு இருக்கிறதுனால. அண்டு கேம்பஸ் உள்ளார வந்து ஒரு 3-4 times முன்னாடி வந்திருக்கும் அட்மிஷனுக்கு, அதுக்கப்புறம் பிடிஎம்க்குலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபெமிலியராகவே இருந்துச்சு. அண்ட் இவனோட செக்ஷன் எதுவும் தெரியல. ஸோ கொஞ்சம் வந்து குழப்பமாக இருந்துச்சு எங்கே போய் கூப்பிட்டுட்டு வர்றதுன்னு. பட் ஆப்வியஸ்லி அவங்க வந்து அந்த உள்ளார இருக்க செமினார் ஹால்லே வந்து எல்லாருமே நிற்க வச்சுருந்தாங்க பஸ்ஸுக்காக வேனுக்காக. நாங்கள் ரொம்பவே வந்து ஹைஜீனை பற்றி வந்து ரொம்ப கவலைப்பட்டிருந்தோம். பட் ஸ்கூல் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காகவே இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே மாஸ்க் வேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சேஃப்டியாக அந்த 2 meter டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே பசங்களுக்கும் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் வந்து பார்த்தோன்னே பசங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வெளியே வந்தவொடனே வேன்லாம் வந்து ரெடியாக இருந்துச்சு. இங்கே வேன்லாம் கூட நல்லா ஹைஜீனிக்காக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சானிடைசர்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக டைடியாக இருந்துச்சு. அண்ட் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வெல்கம் கிஃப்டாக இந்த வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க. அழகாக கட் அவுட் பண்ணி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேர்டிங்ஸ்லாம் புரிகிற மாதிரி வேர்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே அவன் வந்து அவனோட சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பார்க்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மத்தியானம் சாப்பிடவே வந்தான். அண்ட் அவனோட ஸ்கூல் ரிவ்யூ, ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டேன். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அண்ட் டீச்சரும் வந்து ஆன்லைன் கிளாஸ் விட எனக்கு வந்து ஃபிசிக்கல் கிளாஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னான். சோம்னா, ஸ்கூல் எப்படிடா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. You got new friends? Yes. How was your teacher? Good. Good, huh? Yes. Kind and good. இந்த டஃப் சுச்சுவேஷன், பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து மாறி பேக் டு நார்மல் வந்ததுக்கு நாங்களும் பசங்களும் ரொம்பவே ஹாப்பி. எல்லாமே நார்மல் ஆயின்னு இருக்கு. இப்போது எல்லோரும் ரொம்ப சேஃபாக, ஹெல்த்தியாக, ஹாப்பியாக இருக்குன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.